this way. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் இந்த இன்னிசை கச்சேரி உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கலாம். கூற போனால் இது வந்து 30th அனிவர்சரி ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் சிகாகோ தமிழ் சங்கம் லைட் மியூசிக் கான்சர்ட். For us to have this function, there was one person who was a catalyst. Before 1985, when Chicago Tamil Sangam had the music program, it used to be combined with other programs, or people will get together in their basements and then they will be singing. There were very good artists. Anand Roach irundar, keyboard vasikkaradhukku. Jerome Anthony irundar, violin vasipadharkku. மிருதங்கம் வாசிப்பதற்கு ராம் சுவாமிநாதன் இருந்தார். ஆனால் டி எம் சவுந்தரராஜன் குரலிலும், பி வி ஸ்ரீனிவாஸ் குரலிலும், எஸ்பிபி குரலிலும் பாடுவதற்கு பாடகர் ஒருவர் தேவை இருந்தது. வந்தார் இலங்கையிலிருந்து 1985 ஆண்டு. அடுத்த வருடம் முதன் முறையாக சிகாகோ தமிழ்ச்சங்கை இன்னிசிய கச்சேரி நடைபெற்றது. அதற்கடுத்து 21 வருடங்களாக அந்த சிகாகோ இன்னிசை கச்சேரிக்கு பொறுப்பேற்று பாடுவதற்கு மட்டும் வராமல் பாடல்களை தேர்ந்தெடுத்து, பாடகர்களை தேர்ந்தெடுத்து, பாட்டுக்களை அவர்களுக்கு கொடுத்து, எந்த ரிஹர்சல் நடந்தாலும் அதற்காக தயாரித்து, மியூசிசியனுக்காக வேண்டி சிடி பண்ணி அதையெல்லாம் அனுப்பி முழுமையாக பொறுப்பேற்று 21 ஆண்டு காலமாக அவர் அந்த கச்சேரியை நடத்த வந்தார். வருடங்களுக்கு பிறகு ஒரு சில வருடங்கள் அவர் தமிழ் சங்கத்திற்கு வரவில்லை. பீரா நான் சிகாகோ தமிழ்ச்சங்க குழுவில் இருக்கும் பொழுது அவரை திரும்ப கொண்டு வந்தோம். அவருடைய ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கும், பாடலாம், நல்லா பாடிட்டு போயிடலாம், எல்லாம் வந்து பாடுவாங்க, புகழ் பெறுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் வந்து ஒரு தமிழ் மக்களுக்காக, இந்த சிகாகோ சிட்டிக்காக, தமிழ்ச்சங்கத்துக்காக, தமிழ்ச்சங்க பேரவைக்காக எவ்வளவு காரியங்கள் செய்துள்ளார் என்று ஒரு சிறு ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிக்கலாம். ஒரு பைசா கூட வாங்காம தன்னுடைய பொருளை போட்டு, தன்னுடைய மணிக்கணக்கான, நாட்கணக்கான, வாரக்கணக்கான நேரத்தை செலவழித்து தமிழர்களுக்காக இசை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. அவர் 25 காலமாக பண்ணினார். அதன் பிறகு சிகாகோ வந்து செய்தார். அந்த தமிழ் இசைக்காக முறைப்படியாக அவர் சங்கீதம் கற்றவர் இல்லை, இசை கற்றவர் இல்லை. ஆனால் முறைப்படியாக சங்கீதம் கற்றவர்களையும் இசை கற்றவர்களையும் பாடும் பொழுது, இல்லை நிறுத்துங்க நிறுத்துங்க, அல்ல ஒரு நோட்டு சரியில்லை, ஒரு ராகம் சரியில்லை, உங்களோட டைமிங் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமாக அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து இசைக்காக வாழ்ந்தவர் திரு சிவ ஐயர். அவர் நம்மிடையே இப்பொழுது இல்லை. அவருக்காக வேண்டி நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். ஆகவே உங்கள் அனைவரையும் பெரு மிக தாழ்மையுடன் ஒரு நிமிடம் அமைதியாக எழுந்து நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவரும் அமரவும். சிவ ஐயரனோட வெகு காலமாக இந்த இசை கச்சேரியில் பங்கு கொண்டவர் திரு ரகுராமன். சிகாகோ தமிழ்ச்சங்கம் ஐங்கரனுக்காக வழங்கும் இந்த அவார்டை அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து பெற முடியவில்லை. ஆகவே திரு ரகுராமன் அதனை பெற்றுக்கொள்வார். சிகாகோ தமிழ்ச்சங்க நெடுநாள் உறுப்பினரும் சிறந்த பாடகரும் தமிழ் மெல்லிசை திறனை சிகாகோ வட்டத்தில் வலுப்பெறச் செய்தவரும் மேலும் வட அமெரிக்கா முழுவதும் பல குரலில் இன்னிசை பாடி நம் தமிழ்ச்சங்கத்திற்கு தொண்டாற்றியவருமான மதிப்புக்குரிய திரு சிவ ஐங்கரன் அவர்களின் ஈடில்லாத தன்னலமற்ற இசைச்சேர்வைக்கு நன்றி கூறியும் 4 அக்டோபர் 1, 2016 அன்று நடைபெற இன்னிசை விழாவில் இந்த மரியாதையை காணிக்கையாக்குகிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லாள், தோன்றலில் தோன்றாமை நன்று. தலைவர் சாக்ரட்டிஸ் பொதுசாமி, துணை தலைவர் லட்சுமி ஆனந்தன், செயலாளர் மணி குணசேகரன். அனைவருக்கும் நன்றி. அவருடைய குடும்பத்தின் சார்பாக இதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் இப்போ கொடுக்க போகிறோம். அவர் நிறைய பாடல்கள் பொழுது பாடுவார். இப்போ நாலு பாட்டு பாடுவார். அந்த பாட்டை பாட ரஜினிகாந்த் தலைவர் பாட அந்த பாட்டை பாட திரு கிருஷ்ணாவை ஐங்கரன் சார் வந்து நான் நேரில் நான் பார்த்தது கிடையாது. பட் அவருக்கு இந்த பாட்டை ஸ்பெஷலாக நான் டெடிகேட் பண்ணுறேன். அனைக்கட்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் சார் வந்து பேசினதுலேருந்து தெரிஞ்சது தட் ஐங்கரன் சார் வந்து எவ்வளோ பெரிய சிங்கர் மனிதராக இருந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தா சிகாகோ தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி. தேங்க்யூ.